வணக்கம் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளோடு கொள்ளும் நாங்கள் புஷ்பநாதன் பிரசன்னா சாம்பவி இன்றைய தலைப்புச் செய்திகள் பௌத்த மத போதனைகளுக்கு அமைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கட்டியெழுப்ப உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு ஊடகங்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணையாளரினால் புதிய வர்த்தமானி அறிவித்தல் நாற்பத்தொரு வருடங்கள் மக்களின் பேரபிமானத்துடன் சுயாதீன தொலைக்காட்சி முழு நாட்டிற்கும் நாளை அதிகாலை நான்கு மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்வு மீண்டும் இரவு பத்து மணிக்கு அமுல் உலக போலீஸ்காரனின் மனித உரிமை முழு உலகிற்கும் அம்பலம் தொடரான இலங்கையர்களுக்கு பௌத்த மதம் இது போன்ற பொசுன் நோன்மதி தினத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டதாக வரலாற்று கதைகளில் கூறப்பட்டுள்ளன இலங்கை வாழ் பௌத்தர்கள் வரலாற்று சுவடுகளை ஒவ்வொரு பொசொன் நோன்மதி தினத்திலும் நினைவு கூறுகின்றனர் இலங்கையின் வரலாற்றில் பொசன் நோன்மதி தினம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினமாகும் இது போன்ற நாளில்தான் இலங்கையில் பௌத்தம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது கிறிஸ்துக்கு முன் ஆண்டில் இது போன்ற நோன்மதி தினத்தன்று அசோக சக்கரவர்த்தியின் மகனான மஹிந்த தேரர் இலங்கையின் மிகிந்தலை பகுதிக்கு வந்தார் அப்போது ஒரு மானை துரைத்திக் கொண்டு வந்த தேவ நம்பிய தீச மன்னனை மஹிந்த தேரர் சந்தித்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இடம்பெற்ற தினம் இன்றாகும் யுத்தத்தினால் வெற்றி பெற்ற அசோக சக்கரவர்த்தி அதனால் ஏற்பட்ட பாதிப்பினால் மனம் வருந்தி பௌத்த மதத்தை பரப்பும் பணியை ஆரம்பித்தார் அதற்காக தனது மகன் இளவரசர் மகிந்தனையும் மகள் இளவரசி சங்கமித்தையையும் தேர்ந்தெடுத்தார் துறவரம் பூண்ட மகிந்த தேரர் இலங்கைக்கு வந்து மன்னன் தேவநம்பிய தீசனை சந்தித்து பௌத்த தர்மத்தை போதித்தார் அத்துடன் புத்த பெருமானின் போதனையை ஏற்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறும் அறிவுரை வழங்கினார் மஹிந்த தேரரின் போதனையை கேட்டு தேவநம்பிய தீச மன்னன் தனது நாட்டு மக்கள் சகிதம் பௌத்த மதத்தை தழுவினார் அந்த நிகழ்வு நடைபெற்றதும் பொசன் நோன்மதி தினத்திலாகும் அன்று முதல் இலங்கையில் பௌத்த மதம் தலை தோங்க தொடங்கியது அசோக சக்கரவர்த்தி உலகின் பல நாடுகளுக்கு பௌத்த மதத்தை பரப்பிய போதும் இலங்கையிலேயே பௌத்த மதம் வலுவாக நிலை கொண்டது தேவ நம்பிய தீசனுக்கு பின்னர் நாட்டை ஆட்சி செய்த அனைத்து மன்னர்களும் புத்த மதத்தை கடைபிடித்தனர் இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்குப் பின்னர் அசோக மன்னர் தனது மகள் சங்கமித்தையை புத்த பெருமான் ஞானம் பெற்ற வெள்ளரச மரக்கிளையொன்றை இலங்கைக்கு அனுப்பி வைத்தார் அந்த வெள்ளரச மரக்கிளை அனுராதபுரத்தில் நாட்டி வைக்கப்பட்டு இன்றளவும் மகா விருட்சமாக வளர்ந்து மகாபோதி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது பௌத்த சமயம் இலங்கைக்கு அறிமுகமாகிய பொச நோன்மதி தினம் சீரிய கலாசாரத்தையும் அமைதியான வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்வதற்கு மக்களுக்கு ஒரு சிறந்த அடித்தளமாக அமைந்துள்ளது இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் அழியா தடங்களை பதித்த தொலைக்காட்சியின் தாய் வீடான சுயாதீன தொலைக்காட்சி இன்று நாற்பத்தொரு வருடங்களை பூர்த்தி செய்துள்ளது சுயாதீன தொலைக்காட்சி அல்லது தொலைக்காட்சியின் தாய் வீட்டுக்கு நாற்பத்தொரு வருடங்கள் பூர்த்தியாகின்றன அதற்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுவது எங்களது கடமையாகும் இந்த நாட்டு பிள்ளைகளுக்காகவும் மக்களுக்காகவும் கலாச்சார விடயங்களை பேணிக்கொண்டு தொலைக்காட்சி தொடர்களையும் நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருவதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாற்பத்தொரு வருடங்களை பூர்த்தி செய்யும் இந்த உன்னதமான தருணத்தில் எங்களது வாழ்த்துக்களை தொலைக்காட்சியின் தாய் வீட்டுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அழிக்க முடியாத மறக்க முடியாத பல்வேறு அடையாளங்கள் காணப்படுகின்றன அவ்வாறான அடையாளங்கள் பல காணப்பட்டாலும் சுயாதீன தொலைக்காட்சியின் செய்தி மற்றும் நடப்பு விவகார பிரிவு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று அவ்வாறான நிலை ஏற்பட்டது வெறுமனே அல்ல சரியான தலைமைத்துவம் சரியான திட்டமிடல் இலக்கை நோக்கி பயணிக்கும் நிலை என்பவற்றின் காரணமாகவே இவை கிடைத்தது அன்று அவர்கள் குறைந்த வளங்களுடன் ஆரம்பித்த போதும் சிறந்த ஒரு அடையாளத்தை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் சகல தொலைக்காட்சிகளையும் பின்தள்ளி முன்னணிக்கு வருவதற்கு முடிந்துள்ளது அன்றைய ஆரம்பம் எவ்வாறாக இருந்தாலும் பின்னர் இந்த தாய் வீட்டின் பயணத்திற்கு தனது பங்களிப்பை வழங்கிய முன்னாள் தலைவர் நியூட்டன் குணரத்ன தனது ஞாபகங்களை இவ்வாறு வெளிப்படுத்தினார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு சுயாதீன தொலைக்காட்சியின் பொது முகாமையாளராக நியமனம் பெற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தலைவராக பதவியேற்றேன் அப்போது எங்களுக்கு சுயாதீன தொலைக்காட்சியை முன்னிலைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டது நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சுயாதீன தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய வசதியை கட்டம் கட்டமாக ஏற்படுத்தி கொடுத்தோம் இந்தியாவில் கூட பார்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தினோம் தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நாளாந்தம் செய்தி ஒளிபரப்பை ஆரம்பிக்க முடிந்தது அதன்போது எங்களது பெரும் சொத்தாக மஹிந்த சுந்தர காணப்பட்டார் இதுன்னில் திசாநாயக்க சுபாசினி ஹிமமாலா வாக்கிஸ்ட போன்றோர் செய்தி வாசிப்பாளர்களாக வாசித்தனர் ஆரம்ப காலத்தில் பதினைந்து நிமிடங்கள் செய்தி ஒளிபரப்பு இடம்பெற்றது பின்னர் வளங்களை பெற்றுக்கொண்டு கட்டம் கட்டமாக மேம்படுத்த முடிந்தது விரைவாக மக்களின் அவதானத்தை பெறக்கூடிய செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களைக் கொண்டு வரும் பிரிவாக மாற்றும் வளம் கிடைத்தது அது எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வெற்றி மீண்டும் இரண்டு

தாய் வீட்டின் பாரிய கதவுகள் திறக்கப்படும்போது மேலும் பல கதவுகள் திறந்தாலும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் பொறுப்பானவர்கள் இருந்தார்கள் அந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் தங்களது கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றினார்கள் அவ்வாறான ஒருவர்தான் ரொஹான் வெளிவிட்ட தொழில்நுட்பம் தொடர்பிலும் கேமரா தொடர்பிலும் சிறந்த ஞானத்தை கொண்டுள்ள வெளிவிட்ட அவர்கள் சுயாதீன தொலைக்காட்சி செய்தி பிரிவு ஆரம்பிக்கப்பட்டபோது போது அடித்தளமிட்ட எங்கள் நாட்டின் பிரபல்யமான ஊடகவியலாளர்

குறைந்த வளங்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட செய்தி ஒளிபரப்பை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு பங்களிப்பு வழங்கியவர்களில் பிரதேச ஊடகவியலாளர்களை மறந்து விட முடியாது சரியான பாதையில் எந்த விடயத்தை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதை தமது கேமராக்களின் ஊடாக படம் பிடிக்கும் சிறப்பாற்றல் இந்த பிரதேச ஊடகவியலாளர்களுக்கு காணப்பட்டது சுயாதீன தொலைக்காட்சி செய்தி பிரிவின் முதலாவது பிரதேச ஊடகவியலாளராக இணைந்து கொண்ட திலக் வீரசிங்க தனது நாற்பத்தொரு வருடகால பயணத்தில் மிகச்சிறந்த சேவையை பெற்றுக் கொடுத்த ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நாடு முழுவதிலும் இருந்து பதினேழு பிரதேச ஊடகவியலாளர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுதான் சுயாதீன தொலைக்காட்சியின் செய்திப் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்ப காலங்களில் வசதி வாய்ப்புகள் காணப்படவில்லை ஒதுக்கப்பட்டிருந்த பஸ் வண்டி ஒன்றிலிருந்து செய்தி ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டது அதன் போது எங்களுக்கு சிறந்த பயிற்சியும் அப்போதைய நிர்வாகத்தினால் பெற்றுக் கொடுக்கப்பட்டது நிறுவனத்தினால் பணம் செலுத்தப்பட்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஊடகவியல் கல்வி நிறைய முன்னெடுக்க வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது தற்போது சுயாதீன தொலைக்காட்சி தொழில்நுட்ப ரீதியில் முன்னிலைக்கு வந்துள்ளதையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி ஊடக சந்திப்புகளுக்கு செல்லும் போது எங்களுக்கு ஊடக நிறுவனங்களுக்கான இலட்சினை காணப்படவில்லை நான் வடிவமைத்த பிளாஸ்டிக் துண்டுகளை கொண்டு ஐடி எனும் மூன்று எழுத்துக்களை ஒட்டி காட்சிப்படுத்தினேன் அதனை அப்போதைய தலைவர் நியூட்டன் குணரத்ன தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு என்னை பாராட்டினார் அதன் பின்னர் லோகோ ஒன்றை வடிவமைத்து தந்தார்கள் பிரதேச ஊடகவியலாளர்கள் தொடர்பில் ஆராய்ந்து பார்க்கும் சுதர்மன் ரதலியகுட அவர்களுக்கும் நான் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொலைக்காட்சி தாய் வீட்டில் உள்ளே இருந்து செய்தி மற்றும் நடப்பு விவகார பிரிவு இந்நாட்டு மக்களுக்காக பல்வேறு முக்கிய செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக நாங்கள் கருதுகின்றோம் தொலைக்காட்சியின் இதயமாக இருக்கும் செய்தி ஒளிபரப்பை ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வழங்கி வருகின்றோம் இந்த நாற்பத்தொரு வருட சுயாதீன தொலைக்காட்சியின் வரலாற்றில் நாங்கள் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்தமை தொடர்பில் நாட்டு மக்களின் அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது அதன் அடிப்படையிலேயே அவர்கள் சுயாதீன தொலைக்காட்சியை தரப்படுத்தலில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் எனினும் இந்த நாற்பத்தொரு வருடங்களை கடந்துள்ள இச்சந்தர்ப்பத்தில் படைப்பாற்றல் மிக்க ஒரு தலைமைத்துவம் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது அதுதான் தற்போதைய தலைவர் சுதத் ரோஹன் அவர்கள் நாற்பத்தொரு வருடங்களை பூர்த்தி செய்துள்ள இச்சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு நாம் வழங்கக்கூடிய உறுதிமொழி மக்களின் நம்பிக்கைக்கு கடுகளவேனும் பாதிப்பு ஏற்படாத வகையில் சுயாதீன தொலைக்காட்சியான நாம் தொடர்ச்சியாக எங்களது பொறுப்புகளை மக்களுக்காக வழங்கும் தொலைக்காட்சியாக தொடர்ந்தும் செயல்படுவோம் என்பதாகும் இந்நிலையில் நாற்பதொரு வருடங்களை கடந்து சுயாதீன தொலைக்காட்சி தற்போதுள்ள நிலை தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே சித்துல் பௌவ விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்தார் நாற்பத்தொரு வருடங்கள் என்பது பெரும் கால பகுதியாகும் தாய் வீடு என அழைக்கப்படும் சுயாதீன தொலைக்காட்சியை மிக விரைவாக மக்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சுயாதீன தொலைக்காட்சி சுயாதீனமாக பெயரைப் போன்றி சுயாதீனத்தை தக்க வைத்துக் கொண்டு செயல்படுவது தொடர்பில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் தமது அரசாங்கம் நிகழ்காலத்திற்கு மாத்திரமின்றி எதிர்காலத்திற்குமான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது கடந்த கால அனுபவங்கள் மற்றும் பௌத்த மத தரிசனங்களின் ஊடாக என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொசொன் நோன்மதி தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியிலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் பொசொன் நோன்மதி தினத்தை முன்னிட்டு வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் கடந்த காலங்களில் மாத்திரமின்றி எதிர்காலத்திலும் நாம் நாடு என்ற அடிப்படையில் பெருமதி வாய்ந்த பௌத்த தரிசனத்தை எங்களுக்கு நினைவு நினைவுரும் வகையில் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது நாடு தற்போது முகம் கொடுத்துள்ள நோய் தொற்றுக்கு மத்தியிலும் கூட நாம் பண்பாட்டின் அடிப்படையிலான அந்த தத்துவத்திலிருந்து விலகிவிடவில்லை என ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ விடுத்துள்ள பொசொன் நோன்மதி தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் இலங்கை தேசத்திற்கு பௌத்த சமயத்தின் செய்தியை சுமந்து வந்த ஹர்ஹாத் மஹிந்த தேரரின் வருகையை நினைவு கூர்ந்து பக்தி பூர்வமாக சமய அனுஷ்டானங்களில் ஈடுபடுவது எமது நாள் நாட்டு மக்கள் பல்லாயிரம் வருடங்களாக பேணிவரும் வழக்கமாகும் தேரர் அவர்களின் வருகை இலங்கை தீவில் சமயம் கலாசாரம் சமூக மற்றும் அரசியல் ஆகிய சகல துறைகளிலும் பண்பாட்டு ரீதியான மாற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்ததாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் மஹிந்த தேரருக்கும் அப்போதைய அரசராக இருந்த தேவனம் தீச இடையிலான சந்திப்பு இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும் எமது சமூக பெருமானங்கள் பொருளாதாரம் இலக்கியம் கலைகள் மட்டுமின்றி கைவினை முறைமைகளில் கூட அது புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியது வானளவு உயர்ந்த தாது கோபுரங்கள் சமுத்திரங்களை போன்ற குளங்கள் நாட்டை தன்னிறைவடைய செய்த விவசாய கலாசாரம் உலகமே வியந்து பார்க்கும் கலைப்படைப்புகள் இவற்றுக்கெல்லாம் மேலாக புத்தபெருமானின் அட்டாங்க என்ற என் வகை நெறிகளால் போஷிக்கப்பட்ட நீர் நிலம் தாவரங்கள் சூழல் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் நீதி செலுத்தும் மிதவாத வாழ்க்கை முறையைக் கொண்டு இலங்கை பௌத்தர்கள் உருவானதும் இந்த சமூக கலாசார புரட்சியின் மூலமாகவே என ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வருட பொசன் பண்டிகை காலம் சமூகத்தையும் வாழ்க்கையையும் பௌத்த சமய போதனைகளுக்கு ஏற்ப யதார்த்தமாக பார்ப்பதற்கும் அகிம்சாவாத பௌத்த சமயத்தின் புகழை உலகுக்கு எடுத்து காட்டுவதற்குமான சந்தர்ப்பமாக ஆக்கிக்கொள்வதே மஹிந்த தேரருக்கு செய்யக்கூடிய உயர்ந்த கௌரவமாக தான் கருதுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள பொசொன் நோன்மதி வாழ்த்து செய்தியில் தேசத்தை நாகரிகமடைய செய்த தேசத்தை முன்னேற்றி பௌத்த மதத்திற்கு அடிப்படையாக அமைந்தது புனித தினமாகும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து எட்டாவது பொசோன் நோன்மதி தினம் பிறந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இம்முறை பொசோன் பிறப்புடன் உலக சுற்றாடல் தினமும் நினைவு கூறப்படுகின்றது எமது மூதாதையர்களின் முழு உடம்பிலும் ஒன்றித்து போயிருந்த சிரேஷ்ட தத்துவம் காரணமாக உயிரினங்கள் உட்பட அனைத்து அம்சங்கள் மீதும் அன்பு செலுத்தி அவற்றை பாதுகாக்கும் தேசம் ஒன்று தோற்றம் பெற்றதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் எம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை கோவிட் நைன்டீன் தொற்று கற்றுத்தந்துள்ள முக்கிய பாடம் எனவும் பௌத்த மத போதனைகளின் அடிப்படையில் உயரிய பண்புகள் மற்றும் சடங்குகளை பின்பற்றியமையினால் இலங்கை கொரோனா தொற்றிலிருந்து வெற்றி கொள்ளும் பாதையில் பயணிக்க முடிந்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பொசோன் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார் போட்டியிடும் வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய கோவை மற்றும் ஊடக செயல்பாடுகளின் போது உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் வர்த்தமானியின் ஊடாக வெளியிடப்பட்டுள்ளன தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஊடகங்கள் கடைபிடிக்க வேண்டிய முப்பத்து ஆறு உழுக்கு நெறிகள் குறித்து வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டுள்ளது வர்த்தமானி வெளியிடப்பட்ட தினத்தில் இருந்து தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் வரை அவை அமலில் இருக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சகல ஊடக நிறுவனங்களும் தமது செய்தி அறிக்கைகளிலும் செய்தி தலைப்புகளிலும் மற்றும் அரசியல் தொடர்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்யும் போதும் வெளியிடும் போதும் சரியான தகவல்களை வெளியிட வேண்டுமெனவும் ஒவ்வொரு தரப்பினருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டுமெனவும் கட்சி சார்பற்ற தகவல்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் வேண்டும் எனவும் ஒழுக்கக்கோவையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தொலைக்காட்சி வானொலி மற்றும் அச்சு ஊடகங்கள் என்பன எந்தவொரு கட்சிக்கோ சுயாதீன குழுவிற்கோ வேட்பாளருக்கோ பாதிப்பு ஏற்படும் வகையிலும் விஷிட வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையிலும் நடந்து கொள்ளக்கூடாது அரசியல் உரிமைகள் இல்லாத அரசு அதிகாரிகள் செயல்பாட்டு சேவையில் ஈடுபடும் ராணுவ வீரர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளை போன்று ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் தமது சீருடையில் இருக்கும் புகைப்படத்தை தேர்தலை இலக்காக கொண்டு வெளியிடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் பதவி வகிக்கும் நபர் ஒருவர் ஊடக நிறுவனத்தின் பிரதான பதவிகளில் செயல்படுவதற்கு குறித்த நபருக்கு தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதாக இருந்தாலும் அல்லது அவரது அரசியல் கட்சியின் கீழோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேரடி கூட்டமைப்பின் கீழோ தேர்தலில் போட்டியிட்டால் உரிய நபர் ஊடக நிறுவனத்தில் தமக்கு காணப்படும் செயல்பாடுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் பின்பற்ற வேண்டிய பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய வர்த்தார் அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் நாளை அதிகாலை நான்கு மணிக்கு தளர்த்தப்பட உள்ளது நாளை அதிகாலை தளர்த்தப்படும் ஊரடங்கு சட்டம் மேல இரவு பத்து மணிக்கு அமல்படுத்தப்பட்டு மறுநாள் அதிகாலை நான்கு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் சகல அலுவலக ரயில் சேவைகள் இரவு நேர தபால் ரயில் சேவை தூர இடங்களுக்கான ரயில் சேவை என்பன எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி பயணிக்கும் கடகதி ரயில் சேவை மற்றும் கல்கிசர்க்கு காங்கேசன் துறை இடையேயான குளிரூட்டப்பட்ட ரயில் என்பன திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட மாட்டாது என புகையிரத பிரதி புதுமுகாமையாளர் விஎஸ் எஸ் குறிப்பிட்டார் புகையிரத பயணத்திற்கான ஆசனங்களை ஒதுக்கிக் கொள்ளும் வசதி வழமை போன்று நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது புகையிரத நேர அட்டவணையில் ஏதேனும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டால் அது தொடர்பில் கொள்ளுமாறு புகையிரத பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ரயில் பயணங்களின் போது கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சுகாதார தரப்பினரால் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்றுமாறும் புகையிரத திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் புகையிரத பயணங்களை மேற்கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இந்நாட்டில் பதிவான கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது இன்றைய தினம் நான்கு நோயாளிகள் புதிதாக இனம் நேற்றைய தினம் நாற்பத்தெட்டு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களில் நாற்பத்தி இரண்டு பேர் கடற்படை வீரர்கள் ஆவர் மூன்று பேர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த இலங்கை பிரஜைகள் என்பதுடன் இரண்டு பேர் பங்களாதேஷிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த இலங்கையர்கள் என சுகாதார அமைச்சர் தெரிவிக்கின்றது நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டவர்கள் துபாயிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஆவர் இதுவரை கொரோனா தொற்று காரணமாக தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வைத்திய கண்காணிப்பின் கீழ் உள்ளனர் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று போரண குணமடைந்த நிலையில் எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு பேர் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் பேர் வைத்தியசாலைகளில் இருந்து சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளனர் அதேபோன்று கடற்படை வீரர்கள் போரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளதாக கடற்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் போஸ் கடற்படை மத்திய நிலையத்திலிருந்து இருபத்தி ஐந்து பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வெளியேறியுள்ளனர் அங்கிருந்து மொத்தமாக இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் தனிமை படுத்தலை நிறைவு செய்து வெளியேறியுள்ளனர் எண்பத்து நான்கு பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கான தனிமைப்படுத்தும் செயற்பாடுகள் மற்றும் பிசிஆர் பரிசோதனைகள் தொடர்பாக மறுசீரமைக்கப்பட்ட ஆலோசனைகள் வெளிவிவகார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளன வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் ராஜதந்திரிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடம் எழுபத்தி இரண்டு மனிதங்களுக்கான பி அறிக்கை பெற்றுக் கொள்ளப்பட்டு நாட்டுக்குள் அனுமதிப்பதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படும் பி பரிசோதனை முடிவுகளை சமர்ப்பிக்காத ராஜதந்திரிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கட்டாயமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என வழி விவகார தெரிவித்துள்ளது ராஜதந்திரிகள் தூதரக சேவை பிரதானிகள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தமது உத்தியோகபூர்வ வீடுகளில் மேற்கொள்ள வேண்டும் ஒரு சில நாடுகளின் ராஜதந்திரிகள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் இலங்கையில் அரசாங்கத்தினால் தனிமைப்படுத்தலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஹோட்டல்களில் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்ய வேண்டும் என எனது இதேவேளை அமரர் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானின் இறுதி கிரியைகளில் பங்கேற்ற ஊடகவியலாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருந்த பொது சுகாதார அதிகாரி தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என நுவரெலியா மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் அரசியலில் செய்ய முடியாது என சொல்லப்பட்ட பல்வேறு விடயங்களை கிருவாபத்துவை புரட்சியாளர் ஐம்பது வருட புரட்சி வரலாற்றில் செய்து காட்டியுள்ளார் ஒன்றிணைக்க முடியாது என கூறப்பட்ட பல்வேறு பகுதியினரை ஒன்றிணைத்து கூட்டமைப்பாக அன்றைய எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ ஒன்று திரட்டியமைத்து தொடர்பில் இன்றைய புரட்சி ஐம்பது வரலாற்று பதிவு விரைவடைகிறது විිනි ගරු සමමාජ ලිහිකි ීම සසා මනිසන්ට ිය සැෙන් තුොුව ීත් න පුළුවන් සමාජන ක නැකිීම මගේ පා මාතය ිනිසුන්ගේ දුපත්කම ැතිකිරීම. ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்காக கிருவாப்பத்துவை அரசியல் புரட்சியாளர் மேற்கொண்ட திட்டங்கள் சாதாரணமானதல்ல இலகுவாக ஒன்று திரட்ட முடியாதென மக்கள் விடுதலை முன்னணியை எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஒன்றிணைத்த விடயம் சர்வசாதாரணமாக வார்த்தைகளில் குறிப்பிட முடியாது தமக்கென அரசியல் கொள்கைகளை கொண்டு பயணிக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் இடதுசாரி வழியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை கட்டியெழுப்பி தலைவர் மஹிந்த ராஜபக்ச மக்கள் கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிப்பதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை முன்னெடுத்தார் சில்வா விமால் வீரவாங்ச அனுரகுமார திசா நாயக்க மாத்திரமல்ல ஹக்கீம் அஷ்ரப் ஆகியோரையும் ஒன்றிணைப்பதற்கு மஹிந்த ராஜபக்சே எனும் எதிர்கட்சி தலைவருக்கு முடியுமாக இருந்தது ஆண்டு மக்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கு பரிசளித்தனர் புரட்சியாளர் பாரிய புரட்சியொன்றை மேற்கொண்டார் அந்த புரட்சியின் மாற்று பிரதிபலனாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் புரட்சியினூடாக அரசாங்கத்தை கைப்பற்ற கனவு கண்டு கொண்டிருந்த மக்கள் விடுதலை முன்னணி பங்களிப்பை வழங்கியது முதல் இன்று வரை வரலாற்றில் மக்கள் விடுதலை முன்னணியின் நாற்பத்தொரு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொள்ள முடிந்தது யார் எவ்வாறு கணக்கிட்டாலும் தாக்கங்களை முன்வைத்தாலும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு அதற்கான வழியை ஏற்படுத்திக் கொடுத்தவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவே சகல இன மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்த அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக் குமார வாய்ப்பு ஏற்பட்டதும் மெதமுலனே புரட்சியாளரின் சிறந்த சமயோசித செயல்பாடுகளினாலேயே எவ்வித பயமுமின்றி நாடு தொடர்பில் தீர்மானம் ஒன்றை முன்னெடுக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கிவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவான இளம் பாராளுமன்ற உறுப்பினரான மஹிந்த ராஜபக்ச இந்நாட்டின் பிரதமராக சத்திய பிரமாணம் செய்தார் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் என மஹிந்த ராஜபக்சவின் பெயருக்கு முன்னால் பல்வேறு பதவிகள் எழுதப்பட்டாலும் இந்நாளும் மக்களை நேசித்த இந்நாட்டு பிள்ளைகளை நேசித்த மனிதநேயமிக்க தலைவராக தொடர்ச்சியாக கருவாபத்துவே மஹிந்த ராஜபக்ச தனது செயற்பாடுகளை முன்னெடுத்தார் பதவி வரப்பிரசாத் பாதங்கள் புகழ் என்பவற்றை விரும்பாத கிருவாபத்வே புரட்சியாளர் ஆரம்ப முதல் தொடர்ச்சியாக தாய் குறித்தும் மக்கள் குறித்தும் தனது மதம் குறித்துமே சிந்தித்து செயல்பட்டு வருகின்றார் அந்த சிறந்த பண்புகள் காரணமாக இந்த நாட்டை மீட்டெடுக்க தனது தலைமைத்துவத்தை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச வழங்கியுள்ளார் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் சரியான தீர்மானங்களை முன்னெடுக்க மஹிந்த ராஜபக்ச ஒருபோதும் பின்வாங்கியது கிடையாது சரியான தீர்மானங்களையே அவர் எடுத்துள்ளார் அதனால் தீவிரவாதத்தினால் போயிருந்த சுடுகாடாக காணப்பட்ட தேசத்தை உலகின் முன்னணி நாடாக மாற்றுவதற்கான பங்களிப்பை வழங்கி இலங்கை தேசத்தை நாட்டு மக்களுக்காக உண்மையான தலைமைத்துவத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை மக்கள் வழங்கினர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது சரியான தீர்மானத்தை இந்நாட்டு மக்கள் மேற்கொண்டனர் கிரிவா பதுவையிலிருந்து வருகை தந்த மஹிந்த ராஜபக்ச இந்நாட்டின் பொறுப்பாளராக பொறுப்பேற்றது மக்கள் அபிலாஷையின் அடிப்படையிலேயே இருநூற்று தொண்ணூற்று ஒரு மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேற்கொண்ட முயற்சியினால் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மத்திய நிலையம் பல வருடங்களாக திறக்கப்படாமையினால் விவசாயிகளும் பொதுமக்களும் கவலையடைந்துள்ளமையை அடுத்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் கவனத்திற்கு இதனை கொண்டு சென்ற நிலையில் இதனை திறப்பதற்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் அமைச்சரவையும் அனுமதி வழங்கியுள்ளது வடமாகாணத்தின் பொருளாதார மத்திய நிலையமாக கருதப்படும் வவுனியா மதவ வைத்த குளத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பெரும் இளப்பரிக்கு மத்தியில் இதனை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இதன் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தன சுமார் ஐந்து கடை தொகுதிகளை கொண்ட இம்மத்திய நிலைய நிர்மாண பணிகள் நிறைவடைந்து இரண்டு வருடங்கள் கடந்த நிலையிலும் இக்கட்டட தொகுதி புறாக்கள் மற்றும் விலங்குகளின் சரணாலயமாக மாறியுள்ளதுடன் புதர்கள் மண்டியதாகவும் காணப்படுகின்றது இந்நிலையில் மரக்கரி செய்கையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் எழுப்பையடியில் சன நெரிசல் மிக்க பகுதியிலும் வவுனியர் நகர் வீதியோரங்களிலும் தமது பொருட்களை விற்பனை செய்ய வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது இந்நிலையில் இம்மத்திய நிலையத்தை திறந்தால் பெரும் நன்மைகள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என விவசாயிகளும் வர்த்தகர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த விடயத்தை ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் கவனத்திற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கொண்டு வந்துள்ள நிலையில் அதனை திறப்பதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி இம்மத்திய நிலையத்தை பார்வையிட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் மத்தியில் வவுனியாவில் பொருளாதார மையம் ஒன்று கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை அது செயல்படாமல் இருக்கின்றது ஏனென்றால் கடந்த கால அரசியல் இழுபறைகள் இது கடந்த அமைச்சரவையில் ஜனாதிபதி அவர்களிடமும் பிரதமர் அவர்களிடமும் இதை எடுத்துச் சொல்லி அதை உடனடியாக திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தேன் அவர்கள் அதற்கு இணங்கி உடனடியாக நீங்கள் அதை திறந்து வையுங்கள் என்று சொல்லி அமைச்சரவையினுடைய ஒரு அனுமதியாக அதை என்னிடம் அதில் தெரிவித்தார்கள் விரைவில் நேரடியாக போய் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி அதை துப்புரவாக்கி விரைவில் திறக்க இருக்கின்றேன் உலக சுற்றாடல் தினமான இன்று அது தொடர்பிலான ஒரு பதிவோடு சந்திக்கிறார் எங்களது பிரதிநிதி லவேந்திரன் ஜனநாயகன் இன்று உலக சுற்றுச்சூழல் தினமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் இன்றைய தினம் சுற்றுச்சூழல் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது குறிப்பாக கடந்த பத்து வருடங்களாகவே சுற்றுச்சூழல் தொடர்பான பல்வேறுபட்ட ஆய்வுகள் உலகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதிகமாக சூழலை பற்றி பேசுகின்ற ஒரு விடயமாக இந்த பத்தாண்டுகளாக இந்த சுற்றுச்சூழல் மாறியிருக்கிறது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை உலகம் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் மனிதனுடைய தகாத செயற்பாடுகளினால் சூழல் பல்வேறு விதமான பல பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது அதுபோன்ற ஒரு நிகழ்வுதான் தற்போது வில்பத்துவில் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக வில்பத்துவினுடைய தெற்கு பகுதியில் கலா ஒயா அமைந்திருக்கின்ற ஒரு பகுதியிலே மனிதர்களுடைய நடமாட்டம் அவர்களுடைய செயற்பாடுகளினால் பல்வேறு விளைவுகள் தற்போது அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான கதைதான் இது மனித செயற்பாடுகள் காரணமாக வில்பத்து தேசிய சரணாலயத்துக்கு தொடர்ச்சியாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றது அதனை வார்த்தைகளால் குறிப்பிட முடியாது கடந்த காலங்களில் வில்பத்து தேசிய சரணாலயம் அளிக்கப்படும் விதம் தொடர்பில் ஊடகங்களில் பல்வேறு காட்சிகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன மனித செயற்பாடுகளினால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் சாட்சி பகிரும் வகையில் இந்த விடயங்கள் அமைகின்றன கலா ஓயாவில் நீராடுவதற்காக நாளாந்தம் புத்தளம் உள்ளிட்ட வேறு பிரதேசங்களிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இங்கு வருகை தந்து கூடாரங்களை அமைத்து தங்கியிருக்கும் அதேவேளை அங்குள்ள பெருமதியான மரங்கள் அழிக்கப்படுவதையும் காண முடிகின்றது சில சந்தர்ப்பங்களில் உணவு வகைகளை எடுத்து வரும் பாத்திரங்கள் இஞ்சியுள்ள உணவு வகைகள் பொலித்தீன் என்பவற்றை அவர்கள் அங்கேயே கைவிட்டு செல்வதையும் எங்களின் கேமராக்களின் ஊடாக காண முடிந்தது இந்த சுற்றாடல் தினத்தில் இவ்வாறான விடயங்களை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ஞாபகப்படுத்துகின்றோம் எனினும் போன்ற செயற்பாடுகள் உங்கள் பகுதிகளிலும் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்வது உங்களின் பொறுப்பே இயற்கை என்பது எமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கொடையாகும் அதனை சரியாக பயன்படுத்தி அதனூடாக பயன்பெற வேண்டியது எமது பாரிய பொறுப்பும் கடமையுமாகும் இது போன்ற செயற்பாடுகள் இந்த மாவட்டத்தில் இந்த இடத்தில் மட்டும் இடம்பெறுகின்ற ஒரு விடயம் இலங்கை முழுவதிலும் இருக்கின்ற பல்வேறுபட்ட இடங்களில் தொடர்ச்சியாக மனிதனுடைய செயற்பாடுகள் காரணமாக பல்வேறு இயற்கைகளும் மரங்களும் அளிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன இதனுடைய விழிப்புணர்வு எம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் இது போன்ற செயற்பாடுகளை தடுக்க நாமும் தொடர்ச்சியாக பாடுபட வேண்டும் உண்மையில் சுற்றாடலை நேசிப்பதன் மூலம் நீங்களும் ஓர் சிறந்த மனிதராகலாம் இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது செய்திகளின் பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதி செயலாளர் மருதபாண்டி ரமேஸ்வரன் பங்கு பெற்றும் தீர்வு நிகழ்ச்சியினை எதிர்பாருங்கள் வணக்கம் வணக்கம்